வணக்கம் மாணவ மாணவிகளே, திஸ் இஸ் யுவர் ஆல் அபவுட் இங்கிலீஷ் அண்ட் டுடேஸ் வேர்ட் தட் வி ஆட் டு நோ இஸ் ரேம் ஆர்ஏஎம் ரேம். இந்த ரேம் என்கின்ற வார்த்தையை கம்ப்யூட்டரில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. கம்ப்யூட்டர் இல்லாமல் ஆங்கிலத்திலே ரேம் என்பதை வர்பாக பயன்படுத்தினால் வேண்டுமென்றே இன்னொரு வாகனம் அல்லது பொருளின் மீது பலமாக மோது என்று தமிழிலே கொடுத்திருக்கிறார்கள். ஆங்கிலத்திலே ஹிட் ஆர் புஷ் சம்திங் வித் கிரேட் ஃபோர்ஸ். இதில் ஆங்கிலத்தில் இருப்பது தான் ரைட். ஒரு வாகனத்தை மோது சரிவர தமிழிலே மொழிபெயர்க்க வேண்டுமானால் ஒரு வாகனம் ஒன்றின் மேல் ஏறியது அல்லது இறங்கியது, அதன் மேலே ஏறி இறங்கியது, இந்த வாகனம் அதன் மேலே இறங்கியது, இப்படி சொல்லலாம் ரேம். இதுக்கு தான் ரேம் என்று பெயர். வேண்டுமென்றே என்கின்ற தமிழ் பதம் இங்கே தேவையில்லை, அவர்கள் தவறாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். இது உங்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக உள்ள செய்தி. இதை எப்படி பயன்படுத்துவது? எக்ஸாம்பிள், லாஸ்ட் நைட் அண்ட் அன்ஐடென்டிஃபைட் வெஹிக்கிள் ரேம்ட் மை மோட்டர் சைக்கிள் அண்ட் ஸ்பெட் அவே காசிங் damage to my vehicle. நேத்து ராத்திரி கடந்த இரவு ஒரு அடையாளம் தெரியாத ஒரு வாகனம் என்னுடைய மோட்டார் சைக்கிள் மீது இறங்கியது, அதாவது ஏறியது, ஏறி அடித்துவிட்டு ஸ்பெட் அவே வேகமாக போய்விட்டது, காசிங் டேமேஜ் டு மை வெஹிக்கிள். அது என்னுடைய மோட்டார் சைக்கிளுக்கு மிகுந்த பாதிப்பை கொடுத்து விட்டது, மிகுந்த பாதிப்பை, அதாவது ஒரு வாகனம் என் மோட்டார் சைக்கிளின் மீது ஏறி மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்திவிட்டு வேகமாக சென்று விட்டது. அதுதான் இந்த பொருளின், இந்த வாக்கியத்தின் பொருள். அப்போ ரேம் என்றால் வேண்டுமென்றே என்று இங்கே கொடுத்திருக்கின்ற தமிழ் பதத்தை நாம் ஒதுக்கிவிடலாம். ஒரு வாகனத்தின் மீது ஏறி இறங்கியதை ரேம் என்று சொல்லுவார்கள் என்று அறிய அது போதுமானது. மீண்டும் நாளை வேறு ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.